இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. நேர்கொண்டா பார்வை பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு கடைசியாக படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லா ஆடியன்ஸுமே படம் பார்த்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு வேற லெவலில் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரீமேக் படத்துக்கு வந்து பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு ரீமேக் படம் தானே சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஆனால் தலையோட படம் அவரே வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு, உண்மையான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க, பெரிய ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்றதுக்காகவே இந்த படத்தோட ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், இந்த கிராண்ட் ரிலீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரியே இந்த படத்தோட இந்த எதுவுமே வந்து பெருசா வந்து ப்ரமோஷன் எந்த ஒரு சேனல்லையும் நம்ம பார்த்துருக்க முடியாது நேர்கொண்ட பார்வைக்கு. அப்படி இருக்கும் போதே இவ்வளவு பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கே அப்படின்றத வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து நேர்கொண்ட பார்வைக்கு எந்த மாதிரியான விஷஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சில பேர் படம் பார்த்ததுக்கு அப்புறமே படம் இப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் வந்து என்ன விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் விஷஸ் டு டியர் தல அஜித், எச் வினோத், போனி கபூர் அண்ட் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அண்ட் ஃபுல் நேர்கொண்ட பார்வை டீம் ஃபார் த பிக் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வந்து அவரோட விஷயம் சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து தலையோட படமாக இருக்கட்டும், தலைவரோட படமாக இருக்கட்டும், தளபதியோட படமாக இருக்கட்டும், எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பயங்கரமாக பார்த்துருவாரு. எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அவரோட விஷஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக வந்து யார் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா கல்பாத்தியை வந்து என்ன விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல் த வெரி பெஸ்ட் டு தல அஜித் அண்ட் போனி கபூர், எச் வினோத் அண்ட் என்டையர் டீம் அண்ட் க்ரூ ஆஃப் நேர்கொண்டா பார்வை. The blockbuster success at the box office, looking forward to watch first day and first show. அப்படின்றத அர்ச்சனா கல்பாத்தி வந்து செம்மையாக வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக யார் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் வந்து விஷ் பண்ணியிருக்காரு. அவர் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு தல அஜித் ஃபார் டூயிங் சச் அ ஃபிலிம். கரண்ட் டே இஷ்யூ ஹேண்டில் வெரி சென்சிபிள் பை எச் வினோத். பிஜிஎம் தெரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கங்க்ராட்ஸ் டு த டீம் ஃப்ரம் அ கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்றத ஹரிஷ் கல்யாண் வந்து செம்மையாக விஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக யார் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்கொண்ட பார்வை இஸ் அ நீட் ஆஃப் த ஹவர்ஸ். ஐ எம் ஸோ கிளாட் தல அஜித் சார் ஹாஸ் டிசைட் டு டூ திஸ் மூவி. ஐ ஹோப் எவ்ரி ஒன் கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லி. அண்ட் தல அஜித் வந்து அதில் வந்து நோ 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 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை ஹேஷ்டேக் போட்டு சமயம் வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் டீமுக்கும் நான் வந்து பயங்கரமான என்னோடய விஷஸ் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்றத வரலட்சுமி சரத்குமார் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக சித்தார்த் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலி விஷ் நேர்கொண்ட பார்வை பிகேம்ஸ் ஏ மேசிவ் ஹிட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி தட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சினிமாஸ் அப்படின்றத அவர் பயங்கரமான ஒரு விஷஸ் வந்து சொல்லியிருக்காரு. கடைசியாக தல அஜித், போனி கபூர், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், எச் வினோத் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி சித்தார்த் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக சாந்தனு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பயங்கரமான தளபதி ஃபேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சாந்தனும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ட் சாந்தனு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் விஷஸ் டு தல அஜித், போனி கபூர், எச் வினோத். இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்ககிட்டருந்து வந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு சாந்தனு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக யாராவது விஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இது அந்தளவுக்கு பெருசாக வந்து விஷ் பண்ணல. இப்போதைக்குமே வந்து நேர்கொண்ட பார்வையில் செலிபிரிட்டிஸ் ட்வீட் வந்து இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு உடனே வந்து ட்வீட் பண்ணுவாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து நேர்கொண்ட பார்வை வந்து பார்த்துட்டீங்களா, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, உண்மையிலே தலைக்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது பப்ளிக் ஒப்பீனியன் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.